ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டீன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினீங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க, இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்கலாம்? கத்திரிக்காய் முருங்கைக்காய் பருப்பு சாம்பார் வைக்க போகிறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். தக்காளி ஒரு மூணு தக்காளி, பெரு சைஸா இருந்தா மூணு போதும், சின்னதா இருந்தா நாலு சைஸ். அரைச்ச பேஸ்ட இதுல சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். கத்திரிக்காய் இந்த மாதிரி நான் மூணு கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் சேர்த்திக்கலாம். இது கூட முருங்கைக்காய் ஒரு மூணு முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்திக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்துக்குள்ள இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்திக்கோங்க. இப்ப அடுப்பு பத்த வச்சிடலாம். இந்த காய் கலவைய எடுத்து மேல வச்சிருங்க. இந்த காய் வேகும் போதே நம்ம ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு சாம்பார் பொடி நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துறேன். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துறேன். அப்புறம் பார்த்துட்டு வேணா சேர்த்திக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுருங்க. காய் வேகணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாம். பாருங்க, இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். நல்லா பெரட்டி விட்டுட்டு இதை அப்படியே விட்டுடலாங்க. ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். வாங்க, காய் வந்துச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்ப ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி நான் கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். அந்த புளியை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. ஏற்கனவே ஒரு 200 கிராம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் கொஞ்சமா விளக்கெண்ணெய் போட்டு நல்லா பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். பாருங்க, இது இப்ப கடையணும்னு அவசியம் இல்லைங்க. நல்லா வெந்து வந்திருக்குது, அதனால இதை நம்ம கடைய தேவையில்ல, அப்படியே போட்டுக்கலாம். அப்படியே சேர்த்திக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. நான் ஏற்கனவே கொஞ்சம் பருப்புல உப்பு போட்டிருக்கிறதுனால இதுல கம்மியா தான் போட்டிருந்தேன். இப்ப தேவைப்பட்டா உப்பு சேர்த்திக்கோங்க. இல்ல, இன்னும் கொஞ்சம் குக்கர்ல தண்ணி ஊத்தி கொஞ்சம் கலந்து விட்டு ஊத்திக்கோங்க. இப்ப இது கொதி வரணுங்க, அவ்வளவுதாங்க. இதுக்கு மேல மூடி வைக்க தேவையில்ல, அப்படியே இருக்கட்டும். கொதி வந்தோடனே நம்ம தாளிப்பு பாத்துக்கலாம். பாருங்க, இப்ப நல்லா குழம்பு கொதி வந்துருச்சு. உப்பு காரம் பாத்துக்கிட்டு இனி இறக்க வேண்டியதுதாங்க. உப்பு மட்டும் போட்டுக்கோங்க பத்தலனா. இப்ப குழம்பு இறக்கிடலாங்க.
ஒரு வாணலி வச்சி எண்ணெய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமா மணமா இருக்கும் எண்ணெய் சூடு ஏறட்டும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க 1/2 டீஸ்பூன் சீரகம் 1 டீஸ்பூன் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சிட்டு நம்ம இந்த எடுத்து வச்சிருக்கிறது சின்ன வெங்காயம் பாருங்க சின்ன வெங்காயம் சின்னதா இருந்தா இப்படியே முழுசா போட்டுக்கலாம் நான் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால இந்த மாதிரி 1 2 கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க அடுப்பு கம்மியா வச்சு வதக்குங்க இல்லனா கரிஞ்சிடும் சீக்கிரம் வெங்காயம் வதங்காது பாருங்க ஒரு 2 நிமிஷம் போல இப்படியே வச்சிருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சவக்க வதங்கிடும் அப்பதான் இதனுடைய டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு சவக்க வதங்கி இருந்தா போதும் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அடுப்பு நேரா வச்சு ஒரு 2 செகண்ட் நேரா வச்சிருந்து ஆஃப் பண்ணிருங்க இந்த தாளிப்பை நம்ம குழம்புல ஊத்திரலாம் கொஞ்சமா குழம்பு எடுத்து இது மாதிரி சேர்த்துக்கோங்க அவ்வளவுதாங்க நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்ப எடுத்து வச்சிருக்க இந்த மல்லித்தலையும் தூவி விட்டுருங்க அதை கரண்டி வச்சு நல்ல ஒரு கலக்கி கலக்கி விட்டுருங்க அவ்வளவுதாங்க நம்ம குழம்பு பருப்பு முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ